வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பவர் ஸ்டெல்லா. திருநெல்வேலி மாவட்டத்தின் மீனவ கிராமங்களில் ஒன்றான ராதாபுரத்தில் 75 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள புதிய பத்திரப்பதிவு அலுவலகத்தை இன்று ஜூலை 31 சென்னையில் இருந்தபடியே காணொலி காட்சி மூலம் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி திறந்து வைத்தார். அதே நேரத்தில் ராதாபுரம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்பதுரை எம்எல்ஏ கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி அலுவலக பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பத்திரப்பதிவுத்துறை திருநெல்வேலி மண்டல துணைத்தலைவர் வி.எஸ். ஆறுமுகம், திருநெல்வேலி மாநகர உதவித்தலைவர் கவிதாராணி, பாளையங்கோட்டை இணைப்பதிவாளர் சண்முகசுந்தரம், ராதாபுரம் சார்பதிவாளர் லதா, ராதாபுரம் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் ஜான் ஆசீர், ராதாபுரம் வட்டாட்சியர் கனகராஜ் மற்றும் கட்சி நிர்வாகிகள், ஊர் மக்கள் கலந்து கொண்டனர்.